வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ வித்யாமந்திர் கோச்சிங் அகாடமியின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பேஷ்வாக்கள். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். பேஷ்வாஸ் 1713லேருந்து 1818 வரைக்கும் பேஷ்வாக்களுடைய ராஜ்யம் இருந்தது. பேஷ்வா என்றால் என்ன அப்படின்னா பிரதம மந்திரி, அதாவது மராத்தியர்களில் சிவாஜி கட்ட அஷ்டப்பிரதான்களில் முதன்மையாக இருந்தவர் தான் பேஷ்வா. பேஷ்வா அப்படின்னா பிரதம மந்திரி என்று பொருள். இது வந்து ஒரு பாரசீக சொல். நம்ம பேஷ்வாக்களில் நிறைய பேர் இருந்தாலும் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாலாஜி விஸ்வநாத், முதலாம் பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ், பாலாஜி விஸ்வநாத் 1713லேருந்து 1720 வரைக்கும் 7 வருடங்கள் இவர் வந்து பேஷ்வாவாக இருந்தார். பேஷ்வா பரம்பரையை தோற்றுவித்தவர்னு கூட இவர் நாம் சொல்லலாம். ஷாகு மன்னனுக்கு ஆதரவாக செயல்பட்டவர். ஷாகுவின் சிற்றனை தாராபாய்க்கு ஆதரவளித்த கனோஜி ஆங்கிரேவிடம் சமரசம் பேசி ஷாகுவை மன்னனாக்கினவர் வந்து பாலாஜி விஸ்வநாத் தான். ஜாகிர்தாரி முறையே சிவாஜி ஒழித்திருந்தாலும் ஜாகிர்தாரி முறையை முதலில் மீண்டும் கொண்டு வந்தவர் வந்து பாலாஜி விஸ்வநாத். பேஷ்வாவின் பதவி மரபு சார்ந்ததாக இவருக்கு பின்னாடி தான் இருந்தது. அதாவது இவர் இருக்கிறார் அப்படின்னா இவருடைய மகன் அடுத்த பேஷ்வா, அதுக்கடுத்து அவங்களுடைய மகன் பேஷ்வாக்களாக வரும் மாதிரி இருக்கக்கூடிய மரபு சார்ந்ததாக மாற்றப்பட்டது. தக்காணம் மற்றும் மேற்கு பகுதிகளெல்லாம் இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. பொதுவாக மராட்டிய சிவாஜிக்கு பிறகு ஷாகுவ மன்னனாக்கின உடனே அந்த சந்தோஷத்தில் பாலாஜி விஸ்வநாத் கிட்டே பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவர் ஓய்வெடுக்க போகிறார் மன்னனாக. அப்போ மராத்திய மன்னனாக இருக்கும் பொழுது நிர்வாகம் ஃபுல்லாக பேஷ்வாக்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. எல்லா முடிவுகளும் அவர்களே எடுத்ததாக அமைந்தது. இவரை தொடர்ந்து முதலாம் பாஜிராவ் 1700 பிறந்தவர் தன்னுடைய 20 வயசில் பேஷ்வாவாக பதவியேற்கிறார். பாலாஜி விஸ்வநாத்தின் மகன், மராத்திய சாம்ராஜ்யத்தை ஒரு மேம்படுத்தியதில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இதில் நாம் இவரை பற்றி பார்க்கக்கூடியதில் ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 20 வயசில் இவர் பதவி பேஷ்வா பதவிக்கு வருகிறார். அதில் தபாய் போர், பேட்டில் ஆஃப் தபாய் அப்படின்னு சொல்லுவாங்க, 1731 தன்னுடைய 31வது வயதில் பாஜிராவுக்கும் அவருடைய தலைமை தளபதியாக இருந்த திரியம்பக் ராவ் இவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில் முதலாம் பாஜிராவ் வெற்றி பெறுறாரு. இதுக்கு பின்னாடி தலைமை தளபதி பொறுப்பை முதலாம் பாஜிராவே எடுத்துக்கிறார். அதே 1731 மராட்டிய வீரன் சிவாஜியுடைய பேரனாக இருக்கக்கூடிய இரண்டாம் சாம்பாஜி பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு வரார். நான் தான் மன்னனாக இருக்கணும் அப்படின்ட்டு அவரை எதிர்த்து இந்த பேஷ்வா வந்து ஷாகு தான் மன்னன், இதை நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க கோல்காப்பூரில். அதுதான் வாரணா ஒப்பந்தம் 1731. இது யாருடைய பேஷ்வாவாக இருக்கும் போது போடப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம், முதலாம் பாஜி ராவ். அடுத்தது 1838 டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்ன பகுதிகளை கைப்பற்றினாங்க அப்படின்னா தானே, சால்செட், பேசின். இப்போது ஆங்கிலேயர்கள் பெரும்பான்மை இவங்க கட்ட முரண்பாடுகளாக இல்லை, பட் பின்காலத்தில் இவர்களை எதிர்த்தே அவர்கள் சண்டையிட்டதாக வரலாறு இருக்குது. 1738 பிடிக்கப்பட்ட பகுதிகள் தானே, சால்செட், பேசின். 1739 ஆப்கானியை சேர்ந்த நாதிர் ஷா அப்படின்றவன் தில்லியை முற்றுகையிட்டு நிறைய பொருட்களை சூறையாடுறான். அதில் முக்கியமானது கோஹினூர் வைரமும் மயிலாசனம், ஷாஜகான் காலத்தில் இருந்த மயிலாசனம், இதை வந்து கைப்பற்றிடுறாங்க. இதனால் முகலாயர்களுடைய சாம்ராஜ்யம் ஏற்கனவே அப்படியே தோய்வடைஞ்சு போய் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது முகலாயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேஷ்வாக்கள் கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. எங்களை யாராவது வந்து தாக்கினாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், நாங்கள் உங்களுடைய ஆளுமை கீழே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. பொதுவாக மராட்டிய மன்னன் சிவாஜி முகலாயர்களுக்கு எதிராக தான் கிளர்ச்சியில் இறங்கினார். ஆனால் பின்னாளில் 1739 இவங்ககிட்டே முகலாயர்கள் வந்து ஒரு ஒற்றுமையோடு ஒரு சமரசம் பேசின நிகழ்வு வந்து முதலாம் பாஜிராவ் காலத்தில் 1739. இதை தொடர்ந்து 1740 யார் வராரு, பாலாஜி பாஜிராவ் வந்து வராங்க. இவருக்கு நானா சாஹிப் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்கலாம், நானா சாஹிப் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாலாஜி பாஜிராவ். இவர் நிர்வாகத்திலையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சிறந்தவர். நிதி மேலாண்மை, முக்கியமாக
ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் ரொம்ப ஒரு வல்லுநராக இருக்கிறார். 1740 ரகுஜி போன்ஸ்லே, அதாவது பேஷ்வாவுடைய மைத்துனர் ரகுஜி போன்ஸ்லே, ஆற்காடு நவாப் தோஸ்த் அலிக்கு, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. இதில் பேஷ்வா சார்பாக போட்டியிட்ட ரகுஜி போன்ஸ்லே வந்து வெற்றி பெறுகிறார் 1740. இதைத் தொடர்ந்து 1743 வருஷம் கழித்து இதே ஆற்காடு நவாப் முகமது அலிக்கும் சதாசிவராவ் பேஷ்வாவுடைய சகோதரர் இவங்களுக்கு ஒரு சண்டை முற்று வருது. இதில் பேஷ்வா தான் வெற்றி பெறார். இந்த சண்டை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முகமது அலி வந்து ஆற்காட்டையும் திருச்சியையும் பிடிச்சிக்கிறார். அதனால தான் ஆற்காடாவா முகமது அலிக்கும் சதாசிவராவுக்கும் சண்டை பிரச்சனைகள் வந்து வருது. இதில் பேஷ்வா தான் வெற்றி பெறார் 1743. 1757 வரலாற்றில் மிக முக்கியமான பிளாசி போர். இந்த பிளாசி போரில் வந்து மராத்தியர்கள்கிட்ட சிராஜ் உத்தௌலா அப்படின்றவர் வந்து உதவி கேட்குறாரு. ஆனால் நம்ம பேஷ்வாக்கள் வந்து அதை மறுத்துடுறாங்க. ஒருவேளை அப்பயே அந்த ஒரு உதவி பண்ணியிருந்தால், சிராஜ் உத்தௌலாவுக்கு உதவி பண்ணியிருந்தால், ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் நம் இந்தியாவில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை, இது ஒரு வரலாற்று பிழைன்னே சொல்கிறாங்க. நமக்கு இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு 1757 பிளாசி போர், சிராஜ் உத்தௌலா கேட்ட உதவிக்கு பேஷ்வாக்கள் மறுத்துவிட்டனர். 1760 உத்கீர் போர். நிஜாம் ஆசப்ஜா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். இவர் மறைவுக்கு பின்னாடி இவருடைய பிள்ளைகள், மூத்த பிள்ளைக்கும் இளைய பிள்ளைக்கும் சண்டை நடக்குது. இதில் மூத்த பிள்ளைக்கு சார்பாக பேஷ்வாக்கள் களமிறங்குகிறார்கள். அதில் பேஷ்வா சார்பில் சதாசிவராவ் போயிட்டு அங்கே சண்டையிட்டு மூத்த மகனையே நிஜாமாக அமர்த்துகிறார். இந்த காலகட்டத்தில் 1760 பிஜாப்பூர், அவுரங்காபாத், தௌலதாபாத், அகமது நகர், புர்கான்பூர் இந்த பகுதிகள்லாம் பேஷ்வாவுடைய ஆளுமைக்கு கீழே வருது. மிக முக்கியமான ஒரு போர் 3 பானிபட் போர். இதில் ஜனவரி 14 1761 நடக்குது. ஒரு பக்கம் சதாசிவராவ் விஸ்வேஸ்வராவ் மராத்தியருடைய சார்பாக முகலாயர்கள், முகலாயர்கள் அப்போ ஆட்சி புரிஞ்சது யாருன்னா ஷா ஆலம் டூ, இரண்டாம் ஷா ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு புறம் இருக்கிறார்கள். இன்னொரு மற்றொரு புறம் வந்து அகமது ஷா அப்தலி, சுஜா உத்தௌலா அயோத்தி நவாப், நஜித் உத்தௌலா ரோஹிகட் நவாப், இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதில் சண்டை நடந்ததில் யார் இதில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அகமது ஷா அப்தலி ஆப்கானியர் தலைமையில் நடந்த அந்த டீம் தான் வந்து ஜெயிக்கிறாங்க. இதில் யார் தோற்கிறாங்க அப்படின்னா, மராத்தியரும் முகலாயர்களும் தோற்கிறாங்க. 28,000 மராத்தியர்கள் இறந்ததாக வரலாறு கூறுகிறது. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, முதலாம் போர், இரண்டாம் பானிபட் போர், முதலாம் பானிபட் போரும் இரண்டாம் பானிபட் போரும் முகலாயர் காலத்தில் தான் நடந்துச்சு. ஆனால் முகலாயர்கள் தான் ஜெயித்தாங்க. ஆனால் இங்கே 3 பானிபட் போரில் மராத்தியரோடு இணைந்து முகலாயர்கள் சண்டையிட்ட பொழுதும் முகலாயர்கள் தோல்வியையே சந்திக்கிறாங்க 3 பானிபட் போர். இவர்களை தொடர்ந்து பேஷ்வாக்களில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, முதலாம் மாதவராவ் 1761 1772, அவரை தொடர்ந்து நாராயணராவ், இரண்டாம் மாதவராவ், அவர் வெறும் 40 குழந்தையில் இருக்கும் போதே அரியணையில் உட்கார வச்சாங்களாம் இரண்டாம் மாதவராவ், அவரை தொடர்ந்து இரண்டாம் பாஜிராவ். அப்போ ஒரு பேஷ்வாவுடைய கடைசி பேஷ்வாவாக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம், இரண்டாம் பாஜிராவ். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த பேஷ்வா ரிலேட்டடாக நாம் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்குறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது நாம் ஆங்கிலோ மராத்திய போர்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.